அழைக்கிறான் மாதவன். உங்களுடைய 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள, நிறைய சேஞ்சஸ். என்னோட கோபங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு கவனிச்சு நம்ம செய்யும் போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்குள்ள இருக்கு. இயற்கையோட ஒன்னா நம்ம பாக்குற போது, மரம் செடி கொடி உயிரினங்கள் எல்லாத்துக்கூடையும் நம்ம அப்படியே பாக்குற போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல நீங்க இன்னும் கலந்துக்கலாம் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தமானது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்தம் நேரம் கிளாஸ், அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புது புது விஷயங்களை நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். டிவைன் லைட் மெடிடேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். புது புது விஷயங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயும் யூடியூப்லேயும் சொல்லாத விஷயங்களாக இருக்கட்டும், கிளாஸ்லையும் இது வரைக்கும் ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கிளாஸ் என்ன சிறப்பு அப்படின்னோன்னா, ஒரு ரொம்ப வருஷங்களாக நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் இன்னும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நாளைய தினம் தீபாவளி வர இருக்கிறதுனால இந்த பேரே தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தீப ஒளி அப்படின்றது தான் வந்து சரியான வார்த்தை. தீப ஒளினா என்ன? இந்த இருள் போய் இந்த ஒளி என்பது நம்மளோட வாழ்க்கையில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா நேரங்களிலுமே காலை பொழுதில் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. எப்பயுமே வந்து சன் வந்ததுக்கப்புறம், சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த தீபாவளி டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 to 5, அதாவது இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த தீபாவளியானது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சிறப்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம் அப்படின்னா 3 to 5 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோன்னா, பொதுவாக எல்லா நாட்கள்லையுமே இருக்கிறத தாண்டி இந்த தீபாவளி திருநாளில் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றுவோம், அதே மாதிரி வந்து விளக்கு தியானம் பண்ணுவோம், விளக்கை கும்பிடுவோம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த மாதிரியான விஷயங்களை எப்பயுமே நம்ம பண்ணுறதாக இருந்தாலும் சில சில நாட்களில் சில சில விஷயங்களை நம்ம பர்டிகுலராக பண்ணும்போது இன்னும் பல விஷயங்கள் 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு கூட உங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நிறைய பண்டிகைகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா குறிப்பிட்டு அந்த நாளில் அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பண்ணுங்க, இந்த மாதத்தில் பண்ணுங்க, இந்த டைமில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அது வரைக்கும் எல்லா சதுர்த்தியும் இருக்கும். இந்த வாட்டி இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி மட்டும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் மகாசிவராத்திரி அப்படின்னு வரும். ஆனால் ஒரு மாதத்தில் வரக்கூடிய மகாசிவராத்திரியை மட்டும் ரொம்ப மெயினாக சொல்லுவாங்க. ஏன் அது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் அந்த காலத்தப்போ இந்த விஷயத்தை பண்ணால் உங்களுக்கு இமீடியட்டாக ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றக்காங்க சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்போ இந்த தீப ஒளி திருநாளில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறதுன்ற ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் எந்த மாதிரியான விளக்கு அப்படின்னா, நீங்கள் எத்தனை விளக்கை வேணால் ஏற்றலாம் அந்த நாளில். ஒரு விளக்கு வந்து கண்டிப்பாக நெய் விளக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ஏன்னா நெய்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதே மாதிரி குளிக்கிறதுன்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 to 5க்குள்ளே சுடு தண்ணி வச்சு, நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி சுடு தண்ணி வச்சு நீங்கள் குளிக்கிறது நிச்சயமாக இருக்கணும். இந்த நாளில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த தீப ஒளி அப்படின்றது இருள் போய் ஒளி உங்களோட வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை கூட இணைகிறதுக்கான மிக சரியான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த நேரத்தில் மற்றவங்க சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, படையல் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது உங்களோட வீட்டில் அது பண்ணட்டும். நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 hour அல்லது ஒரு 45 minutes நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி எந்த மாதிரி நேரத்தில் தியானம் பண்ணலாம் அப்படின்னா, ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜீவசமாதி இருந்துச்சுன்னா ஜீவசமாதிக்கு போய் தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான இந்த எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அந்த நேரத்தில் இருக்குது. அதனால் ஜீவசமாதிக்கு போய் அந்த தீபாவளி டைமில் தியானம் பண்ணிட்டு வரீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ரொம்ப பழைய காலத்து கோயில், இப்போ நீங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம், அதே மாதிரி சிதம்பரம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா சிதம்பரம், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கீங்கன்னா திருவண்ணாமலை போகலாம். அந்த மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கோயில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கும்பகோணம் சைடு இருக்கீங்கன்னா கும்பகோணத்தோட கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் இருக்கீங்கன்னா ஸ்ரீரங்கம் போகலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் அந்த கோயிலை போய் விசிட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அன்றைக்கி அவசியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இல்லைங்க நான் வீட்டிலே கும்பிட்றேன் எனக்கு அந்த மாதிரி போகிறதுக்கான சௌகரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கும்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி எப்படி உங்களோட குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறாங்களோ, நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் பட்டாசு வெடித்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, எப்படி உங்களோட வாழ்க்கையில்
இருளை விளக்கி ஒளியை நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்யணும் அன்றைய நாளில். எந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ ஆர்ஃபனேஜ் போகலாம், ஆர்ஃபனேஜ் முடியாதவங்களுக்கு அங்கே பட்டாசு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு போய் அன்றைக்கி வந்து மனம் அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்களை வந்து பேசிட்டு வரலாம், தேவையான விஷயங்களை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கை உயரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பரிகாரமும் எது ரிலேட்டடாக சொல்லப்படும்னா ஏதாவது கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் சொல்லப்படும். அப்போது நீங்கள் மற்ற குழந்தைகள் இவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கும் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனம் குளிரும்போது உங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய லெவலில் உயரும். எல்லா பரிகாரமும் கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இல்லைங்க நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இல்லைங்க நான் ரெகுலராக பண்ணல, இந்த மாதிரியான நாட்களில் மட்டும் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆர்ஃபனேஜ் இருக்குது அப்படின்னா போய் தாராளமாக கொடுத்துருவாங்க. இல்லை கொடுக்கக்கூடியவங்க யாராவது இப்போ உங்களால் அப்ராடில் இருப்பீங்க, என்னால் கொடுக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா யாராவது கொடுத்துட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக இருள் விலகி உங்களோட வாழ்வில் ஒளி பிரகாசம் வீசும், நிச்சயமாக வீசும். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பட்டாசு சேஃபாக வெடிங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, கையில் போய் பத்த வச்சுட்டு வந்துடுறாங்க, வெடிக்கலன்னு நினச்சிட்டு போய் கையில் எடுக்கும்போது வெடிச்சிருது. இந்த மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு ஸ்கூல் பையனுக்கு கூட கை வெடிச்சு அந்த கை விரல்கள்லாம் அடிபட்டிருந்ததை பார்த்துருப்போம், காயமாயிருந்ததை பார்த்துருப்போம். அதனால் ரொம்ப சேஃபாக வெடிங்க. நம்ம தான் வளர்ந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வெடிக்கிறது இல்லாமல், குழந்தைகளை விட்டுட்டு நீங்கள் போய் தனியாக வெடிக்கிறது இல்லாமல் குழந்தைகள் பக்கத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்துங்க. பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுங்க, இது எல்லாருமே சொல்லுவாங்க. இருந்தாலும் நானும் சொல்கிறேன், ஏன்னா பக்கத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது சரி நம்ம யாரோ சொல்கிற விஷயம் யார் மனதிலேயாவது ஒருத்தவங்க மனதிலேயே உட்காராதான்றக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். பக்கத்தில் தண்ணி வச்சுங்க, ஏதோ அந்த சுசுறு கம்பி வைக்கிறீங்க அப்படின்னா அது கொளுத்திட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, பக்கத்துலேயே போடுறாதீங்க, காலில் மிதிச்சிட்டிங்கன்னா ரொம்ப காயங்கள்லாம் ஏற்படும். ஸோ சேஃபான தீபாவளியாக இருக்கட்டும், செலிப்ரேட் பண்ணுறது விஷயம் இல்லை, ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.